டாக்டர் சிவா நிறுவனோட இயக்கத்தில் விஜய் தேவரை கொண்டா சமந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு படம் வந்து பயங்கரமாக ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது, எந்த இடத்துலையும் பிரேக்கு கொடுக்காம பயங்கரமாக ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டைட்டில், எஸ் இந்த படத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷி அப்படின்றது தான். ஸோ இந்த ஒரு படத்தை பேன் இண்டியா அளவுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லையும் இந்த படத்துடைய டைட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ குஷி அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட் நம்ம ஞாபகத்துக்கு வரது யார், நம்ம தளபதி விஜய் ஜோதிகாவும் தான். டாக்டர் எஸ் ஜே சூர்யாவுடைய இயக்கத்தில் 2000 ரிலீஸ் ஆன படம் தான் குஷி. நம்மளுடைய தளபதி விஜய் ஜோதிகாவும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு படம் வந்து வேற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போன படம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ரெண்டு பேருக்குள்ள லவ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றும் சேர்ந்தாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த படத்துக்கு இந்த டைட்டில் ஆப்டான டைட்டில் அப்படின்றது நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு தான் சொல்லுங்க. ஏன்னா தமிழில் எப்படி நம்ம தளபதி விஜய் பண்ணுறோம், அதே மாதிரி தெலுங்குல பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குஷி அப்படின்ற ஒரு படத்தை நம்ம எஸ் ஜே சூர்யா வச்சு எடுத்திருந்தாரு. லைக் தமிழ் எடுத்த படத்தை அதே அப்படியே தான் எடுத்திருந்தாரு. ஸோ இப்போ இந்த ஒரு டைட்டில் வந்து என்னவா இருக்க போகுது, ஆப்டாக இருக்குமா இல்லையா, இப்படி ரெண்டு பேருடைய ஃபேன்ஸ் வந்து என்னவா ரியாக்ட் பண்ண போகிறாங்க சோசியல் மீடியாவில் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு கரெக்டான டைட்டிலாக இல்லையா அப்படின்றது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.